இளையராஜா அவர்கள் வந்து தௌசண்ட்ங்கிறதெல்லாம் ரொம்ப பீனட் மாதிரி அவருக்கு. அவர் இன்னும் வந்து அவர் இன்றைக்கி சொல்கிறார், இந்த அந்த ஹார்மோனியத்துலேருந்து இன்னொரு நிறைய சாங் இதில் நான் புதஞ்சு கிடக்கு, அது தோண்டறதுக்குள்ளே நான் போயிடுவேணுன்றார். அந்த அளவுக்கு அவருடைய என்ன சொல்கிறது, அதாவது எனக்கெல்லாம் அவர் பண்ணி கொடுத்த பெரிய இது தான். அதாவது அவர்னால தான் நாங்கள்லாம் வந்து ஒரு முன்னணி இயக்குநர்களாக மாறுறதுக்கு காரணம். இளையராஜா இல்லாமல் நாங்கள்லாம் வந்துட்டே இருக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பிள்ளை நிலான்னு ஒரு படம் எடுத்திங்கன்னா, அந்த பிள்ளை நிலாங்கிற படத்தில் வந்து ரெண்டே ரெண்டு சாங் தான், அந்த ரெண்டு சாங் பேக்ரவுண்ட் மியூசிக் தான். உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், இது வரைக்கும் இளையராஜா எத்தனையோ படத்துக்கு இசையமைத்திருக்காங்க, ஆனால் அந்த இசையமைத்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்த ஒரே படம் பிள்ளை நில தான். அது கேசட்டாக வந்த ஒரே படம் பிள்ளை நில தான். இது வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்ததில்லை. அது ஜெரி கோல்ஸ்மித் இந்த போன்ற மிகப்பெரிய மாபெரும் கலைஞர்கள் வந்து அவங்களுடைய ட்ராக் மியூசிக் ட்ராக் தான் இந்த மாதிரிலாம் வரும். பிள்ளை நில படம் வந்து ட்ராக் வந்து வந்தது வந்து அது ஒரு பெரிய இது இல்லை. ஒரு என்னுடைய மியூசிக் என்னுடைய அதுதான் எனக்கு லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம் இருந்தது. ஒரே நைட்டில் இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்க ஒரே நைட்டில் எங்கேயோ போகிறாங்கன்னு, ஒரே நைட்டில் நிஜப்பூர்வமான உண்மை எங்கேயோ போயிட்டேன் நான். எந்த இடத்துலையோ என்னை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க, எனக்கு பயம் வந்துருச்சு, சிவர் வந்துருச்சு. அந்த அளவுக்கு இளையராஜாவோட இசை அந்த அஃப்கோர்ஸ் நம்ம மேக்கிங்கு எனக்கு மேக்கிங்காக பெரிய டெக்னீஷியனாக போற்றப்படுற அளவுக்கு பாராட்டு பெற்ற ஒரே படம் அது. அது கலைமணியோ தான் இளையராஜாக்கு வந்து என்னென்னா அது ஒரு பெரிய ஊத்து கடல். அதெல்லாம் என்னென்னா அவர் இன்னும் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தமிழ்நாடு தமிழ் சினிமா உலகம் இளையராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அந்தஸ்து ஒன்றுமே இன்னும் இப்போ நம்ம பண்ணலை. நம்ம ரொம்ப தவறு இழக்கிறோம். அவருக்கு கொடுக்கணும் மிகப்பெரிய, அவரை கொண்டு போய் அப்படி வைக்கணும், அப்படி கொண்டாடணும். அவரை வந்து இன்னும் நார்மலாக அப்படியே நடக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்து எங்கே கிடைக்குங்க இந்த மாதிரி ஜீனியஸ் எல்லாம்? எப்பயோ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தடவை தான் பிறப்பாங்க, அவங்களெல்லாம் போற்றி கொண்டாட வேணாமா? அதுதான் வந்து எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் இருக்குது. அது வந்து